ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அஸ்மி சோம்ஸில் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிற மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு கிலோ நல்ல காயான மாங்காயை எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை ஒரு அளவு பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொட்டைக்கு மேலே உள்ள தோடையும் சேர்த்து கட் பண்ண முடிஞ்சால் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா சும்மாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாங்காய் உருகாய்க்கு தேவையான பொருட்களை நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு கடாயோ ஒரு பேனோ எடுத்துக்கோங்க. அதில் காஷ்மீரி மிளகாய் 20 சேர்த்துருக்கேன். நார்மலான மிளகாய் 25-30 வரைக்கும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மிதமான தீயில் இந்த மிளகாயை ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுங்க, இல்லைனா மிளகாயோட டேஸ்ட் அப்படியே மாறி போயிடும். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிங்கன்னா அந்த ஊறுகாய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெயிலில் முடிஞ்ச வரையில் காய வச்சே ஊறுகாய் பண்ணுங்கள். நான் முடியலை, அதனால் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாயை வறுத்து எடுத்தாச்சு. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்தோன்னே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் அந்த கடாயில் உள்ள சூட்டிலேயே நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த பேனில் உள்ள சூடே இந்த கடுகு வெந்தயம் எல்லாம் லைட்டாக ஹீட் ஆனாலே போதும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். வறுத்து வச்சுருக்க மிளகாய் நல்லா ஆறின பிறகு இதில் 1/4 கப் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கிலோ மாங்காய்க்கு 1/4 கப் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று பாத்தியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க மிளகாய், கடுகு, வெந்தயம், உப்பு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை 1/4 அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு 1/4 அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் ஊறுகாயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அரைக்கும்போது 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. நீங்கள் இதில் பெருங்காயத்தூள் ஒரு அடுத்ததாக ஒரு பவுலில் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட 5 கப் மாங்காய் வந்துச்சு இதில். இது எல்லாத்தையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். மாங்காயை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதோட அரைச்சி வச்சுருக்க எல்லா மிளகாய் பொடியையும் இதில் சேர்த்துருங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் மிளகாய் கூட இதோட சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். எந்த ஊறுகாய் செஞ்சாலும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை பார்க்கும்போது அந்தளவுக்கு ரெட்டிஷாக இருக்காது, ஆனால் இந்த மாங்காய் ஊற ஊற அதோட கலர் நல்லா மாறி நல்ல ரெட் கலரில் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை 3 நாளைக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். டெய்லியுமே 1 தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஊறுகாயை அப்படியே மூடி வச்சு டெய்லியுமே 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஊறுகாயில் உள்ள மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஊறுகாயை 3 நாளைக்கு டெய்லியுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 1 நாள் வெயிலையும் வச்சு எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு நல்லா ஊறி போய் இருக்குது. இப்போ இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 1 நாள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணுற பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு ஈரம் எதுவுமே இல்லாத ஸ்பூன் போட்டு இதை நம்ம அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ஊறுகாயை எடுக்கும்போது அந்த ஸ்பூனையும் நல்லா ட்ரையான ஸ்பூனாக பார்த்து எடுக்கணும். ஈரம் பட்டுச்சுன்னா கெட்டு போயிடும். நிறைய பேர் மாங்காய் ஊறுகாயை பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அது உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லதில்லை. அதனால் நீங்கள் கண்ணாடி பாட்டில் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஊறுகாயை 1-2 மாதம் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது 1 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம தேவைப்படும்போது நல்ல ட்ரையான ஸ்பூன் போட்டு எடுத்து இன்னொரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த ஊறுகாய் அப்படியே 1 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அஸ்மி சோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.